இனி அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். கொரோனா அச்சம் காரணமாக குடியரசு தினத்தன்று நடைபெறும் கிராம சபை கூட்டம் இந்த ஆண்டும் ரத்து செய்யப்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அறிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி, சுதந்திர தினம் மற்றும் உழைப்பாளர் தினம் போன்ற நாட்களில் கிராம சபை கூட்டம் நடைபெறுவது வழக்கம். கொரோனா பெருந்தொற்று காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாகவே கிராம சபை கூட்டம் நடைபெறவில்லை. கடந்த 2020 ஜனவரி 26 இறுதியாக கிராம சபை கூட்டம் நடந்தது. இந்நிலையில் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக வரும் ஜனவரி 26 நடைபெறவிருந்த கிராம சபை கூட்டமும் ரத்து செய்யப்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அறிவித்துள்ளது. இதனிடையே கிராமங்களில் டாஸ்மாக் கடை தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரத்தை கிராம சபைகளுக்கு வழங்கும் வகையில் விதிகளில் திருத்தம் கொண்டுவர வேண்டும் என கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணை பிப்ரவரி 14 ஒத்திவைக்கப்பட்டது. பொங்கல் பரிசுப் பொருட்கள் வழக்கில் 500 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக கூறி சிபிஐ விசாரணை கேட்டு அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இத்தொடர்பாக அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவில் பொங்கல் பரிசு தொகுப்பில் 21 பொருட்கள் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்த நிலையில் பல ரேஷன் கடைகளில் குறைந்த அளவிலான பொருட்களே வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தரம் குறைந்த மளிகை பொருட்களை கொள்முதல் செய்து அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த முறைகேட்டில் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிமாநில அதிகாரிகளும் ஈடுபட்டிருப்பதாகவும் போலீஸ் துறை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் வருவதால் இந்த முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் இன்பதுரை கூறியுள்ளார். மேற்கொண்டு பொங்கல் பரிசு வழங்கவும் தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தமிழ்நாடு காவல் ஆணையம் அமைக்க விதிகள் திருத்தப்பட்டதா என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தவறு செய்யும் காவல் அதிகாரிகள் மீது புகார் அளிக்க அனைத்து மாநிலங்களிலும் காவல்துறை புகார் ஆணையம் அமைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த 2013 தமிழகத்தில் காவல்துறை சீர்திருத்த அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டது. இருப்பினும் உச்சநீதிமன்ற ஆணைப்படி புகார் அளிக்க மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் அமைக்கப்பட்ட ஆணையத்தில் நீதிபதிகள் யாரும் நியமிக்கப்படவில்லை. இதனிடையே உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவல்துறை புகார் ஆணையத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமிக்க உத்தரவிடக் கோரி மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்கும் விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டதா என தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது தொடர்பாக வரும் 31 விளக்கமளிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். கோவை ராமநாதபுரம் அருகே தேவாலயத்தில் செபஸ்தியர் சிலையை சேதப்படுத்திய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் சிக்னல் அருகே ட்ரினிட்டி தேவாலயம் செயல்பட்டு வருகிறது. இந்த தேவாலயத்தின் நுழைவு வாயில் அருகே செபஸ்தியர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சிலையை சேதப்படுத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இது தொடர்பாக தேவாலயம் சார்பில் ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிலையை சேதப்படுத்தியவர்களை தேடி வருகின்றனர். மத்திய அரசு பணிகளில் அதிக அளவிலான அதிகாரிகளை ஈடுபடுத்தவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட குடிமைப் பணிகளில் உள்ள அரசு பணியாளர்களுக்கான விதிகள் மாற்றப்படுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சக செயலாளர் அபூர்வ சந்திரா விளக்கம் அளித்துள்ளார். தற்போது வரை மத்திய அரசு பணிகளில் 18 விழுக்காடு அதிகாரிகள் மட்டுமே உள்ளதாகவும் ஆனால் இந்த பணிகளில் 40 விழுக்காடு அதிகாரிகள் தேவைப்படுவதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த 2014 மத்திய அரசு பணிகளில் 25 விழுக்காடு அதிகாரிகள் இருந்ததாகவும் தற்போது இந்த அளவு குறைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அவசர அவசரமாக இந்த விதிகளை மாற்ற வேண்டியது ஏன் என்று கேள்விக்கு பதிலளித்த அவர், குறைவான அளவில் அதிகாரிகள் உள்ளதால் நிர்வாக கட்டமைப்பில் தொய்வு ஏற்படுவதால் தான் இத்தகைய மாற்றம் செய்யப்படுவதாக கூறினார். மும்பை வசாய் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் இருந்து கீழே விழுந்த பயணியை ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் பத்திரமாக மீட்டார். வசாய் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட ரயிலில் கடந்த ஞாயிறன்று பயணி ஒருவர் ஏற முற்பட்டார். அப்போது நிலை தடுமாறி அவர் ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே சிக்கி சிறிது தூரம் இழுத்துச் செல்லப்பட்டார். இதைக் கண்டு அங்கிருந்த ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் அந்த பயணியை மீட்டார். இந்த காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது.
ஒமைக்ரான் தான் கொரோனா வைரஸின் கடைசி திரிபு என்றும் கொரோனாவின் முடிவு என்றும் கருதுவது அபாயகரமானது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஒமைக்ரான் கண்டறியப்பட்டு 9 வாரங்கள் ஆகியிருப்பதாக கூறியுள்ள உலக சுகாதார அமைப்பு அதற்கு பிறகு உலகளவில் 8 கோடி பேருக்கு கொரோனா பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது. மேலும் பல வகையான உருமாற்றத்தை கொரோனா அடைவதற்கான சாத்தியங்கள் உள்ளதாகவும் அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது. பெருந்தொற்று சூழ்நிலையால் உலக மக்களே சோர்ந்து போய்விட்டதாக குறிப்பிட்டுள்ள அமைப்பின் நிர்வாக இயக்குநர் டெட்ரா சதோனாம் மிக கவனமாக படிப்படியான அணுகுமுறையால் பெருந்தொற்றை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து நாடுகளும் விதிகளை முறையாக கடைபிடித்தால் இந்த ஆண்டே பெருந்தொற்றின் மோசமான நிலை முடிவுக்கு வரும் என்றும் டெட்ராஸ் குறிப்பிட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே பிரம்மாண்ட விளையாட்டு நகரம் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னை அருகே உலகத்தரம் வாய்ந்த பிரம்மாண்ட விளையாட்டு நகரம் அமைக்கப்படும் என சட்டமன்றத்தில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மையநாதன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் திருப்போரூர் தாலுகாவில் 500 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட விளையாட்டு நகரம் அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவிடந்தை சாலவாக்கம் கிராமங்கள் இடையே அமையவுள்ள விளையாட்டு நகரம் சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மண்டல தேசிய மற்றும் சர்வதேச தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு உள்கட்டமைப்பை உருவாக்குவதே நோக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 ஆம் ஆண்டுக்கான சிறந்த கிரிக்கெட் வீராங்கனையாக சுமிருதி மந்தனா தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த கிரிக்கெட் வீராங்கனைகளை தேர்வு செய்து ICC கௌரவப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் 2021 ஆம் ஆண்டுக்கான சிறந்த வீராங்கனையாக இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சுமிருதி மந்தனா தேர்வாகியுள்ளார். கடந்த ஆண்டு 22 சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் 1 சதம் மற்றும் 5 அரை சதங்களுடன் 855 ரன்களை குவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக கடந்த ஆண்டு நடந்த 8 போட்டிகளில் 2 ஆட்டங்களில் மட்டுமே இந்திய அணி வெற்றி பெற்றது. அதில் மந்தனாவின் பங்கு மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. ஏற்கனவே 2018 ஆம் ஆண்டு சிறந்த வீராங்கனையாக மந்தனா தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.